அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சு. அந்த ரேக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாம் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்து வெளியே போட்டேன். எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப சின்னது, அதனால் எனக்கு வந்து செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக இன்றைக்கி க்ளீன் பண்ணி செட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் அந்த ரேக்கெல்லாம் எடுத்து நான் கழுவ போட்டிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் என்னோடய கிச்சன், இவ்வளோதான் இருக்குது. நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் நைட்டுக்கு ஆப்பம் பண்ணுறதுக்காக. அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோதான். இங்கே மிக்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே ஸ்டவ் வைக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து எனக்கு சிங்கு ஸ்டார்ட் ஆயிடுது, மொத்த ஏரியாவும் அவ்வளோதான் எனக்கு. அதனால் வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து செட் பண்ணலாம். கீழே கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து அவ்வளோவா நம்ம ஊர் மாதிரி செல்ஃபெல்லாம் கட்ட மாட்டாங்க, அது நம்ம வேணால் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எல்லாமே கீழே தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லா டப்பா எல்லாம் ரேக்கில் இருந்த எல்லா டப்பாக்களும் எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். ரேக் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிக்கலாம் நம்ம, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்கில் வந்து ஒன்று ஒன்றா தான் போட முடியும், மொத்தமாக போட முடியாது. அதனால் நான் ஒன்று ஒன்றா வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் பேச்சு. இந்த ரேக் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன், 1500. ஆமாம், 1500க்குள்ளே தான் நான் வாங்கினேன். இது வந்து நல்ல யூஸாக இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா திங்ஸும் இது உள்ளே வச்சிடலாம். அதனால் உங்களுக்கு வேணால் அமேசான்லேயும் இருக்குது, அதுலேயும் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். வாங்கி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறேன், ஏன்னா சிங்குக்குள்ளே ஃபுல்லாக போட்டுக்க முடியாது. அதனால் ஒன்று ஒன்றா நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம நல்லா க்ளீனாக கழுவிக்கலாம். இந்த மாதிரி இடுப்புலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி இடுப்புலலாம் இதுலேருந்து போகாது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறோம்னா போயிடும். நம்ம ஒன்று ஒன்றா கழுவிட்டு நல்லா வெயிலில் வச்சுருவோம். வெயில் அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இல்லைன்னா நல்ல ஒரு துணி எடுத்து நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, க்ளியராக கழுவியாச்சு. நான் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது எல்லாத்தையும் நல்லா கழுவி இங்கே காய வச்சுட்டேன். பால்கனியில் எல்லாம் காஞ்சிட்ருக்கு. அதே சமயம் நான் சமையலுக்கு எல்லா தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி மேக்ஸிமம் சமையலும் முடிய போகுது. லஞ்ச் ப்ரிப்பேர் ரெடி ஆகிட்டுருக்கு, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணிட்டேன். அது ரைஸும் குக்கரில் வச்சாச்சு. இப்போ வந்து கோலா உருண்டை, சோயா கோலா உருண்டை ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு நான் வந்து திரும்பவும் ஈவினிங் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேங்க, நாங்கள் வந்து இப்போது தூங்கி எழுந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் தேய்ச்சி வச்சுருந்தேன், வெயிலில் காய வச்சுருந்தேன். நல்லா எல்லாமே எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக நான் எடுத்து கழுவி வச்சுட்டேன். இது நல்லா காஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இதை வந்து இந்த மாதிரி தான், இதோட பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து செட் பண்ணணும். இப்படி ஒன்று ஒன்றா செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து மேலே ஒன்று ஒன்றா வச்சுட்டே போகணும்.
கொஞ்ச நேரம் எடுக்கும் ஆனா நம்ம பார்த்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்ல கரெக்ட்டா பார்த்து நம்ம அது ஃபிக்ஸ் பண்ணிரலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத எப்படி நான் என்னென்ன செட் பண்ண போறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இத அட்டாச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணி எடுத்துட்டேன் நல்ல யூஸா இருக்கு இத நீங்க அமேசான்லயே இருக்கு நீங்க போய் நான் முடிஞ்சா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஆனா நான் வாங்குனது வந்து டிமார்ட்ல தான் வாங்குனேன் டிமார்ட்ல கொஞ்சம் வில கம்மியா தான் இருக்கும் அமேசான்ல எப்படி இருக்குன்னு தெரியல நான் இதோட பெரிய சைஸ் கேட்டேன் ஆனா வந்து கிடைக்கல எனக்கு இந்த சைஸ் தான் கிடைச்சது இது வந்து மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு இது நல்ல யூஸா இருக்கும் ஏன் எங்க கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது அதனால இது கண்டிப்பா வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இத ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஃபுல்லா செட் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து இப்படி பாருங்க இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு இதில் ஒவ்வொரு ஐட்டமாக செட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் வசதியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இந்த திங்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நான் இப்போ வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்ண்ணா இந்த எங்கள் கிச்சனுக்கு வந்து செல்ஃப் அதிகமாக கிடையாது அதனால் நான் வந்து இந்த ரேக்கர்ஸ் இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு உட்டை இப்படி வச்சிடுறேன் இப்படி ஒரு உட்டு வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு இப்படி ஒரு உட்டு வச்சுட்டேன் அதுக்கு மேலே டப்பாலாம் அடுக்கிறதுக்காக இப்போ வந்து ஒவ்வொரு டப்பாவாக நான் அடுக்கிறேன் பாருங்க இப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம் நானும் ராகுலும் சேர்ந்து தான் இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம் ராகுல் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் எல்லா வேலையிலையும் எடிட் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துலேயும் ராகுல் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் இப்போ ஒரு டப்பாவாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டோன்னா நல்லா நீட்டாக இருக்கும் எல்லா டப்பாக்களையும் நிறைய டப்பாலாம் கிடையாது நான் ரொம்ப கம்மியான டப்பா தான் வச்சுருக்கேன் ஏன்னா இடம் இல்லை வைக்கிறதுக்கு செல்ஃப் வசதி எதுவும் கிடையாது அதனால நான் வந்து கம்மியான இது தான் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக இப்போ செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் செட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட டப்பா அப்புறம் ஒரு அஞ்சரை பெட்டியில் அதுக்கு தேவையான மிளகாய் பொடி மஞ்சத்தூள் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ மற்ற ரேக்கிலலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம மளிகை சாமான் வந்து மிச்சம் உள்ளது இருக்கும்ல நம்ம வாங்கி போ யூஸ் பண்ணது போக பேலன்ஸு இதெல்லாம் நான் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாமே டப்பாவில் போட்டது போக பேலன்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் நான் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு நான் வாங்கி வச்சுருக்கேன் டப்பாவில் கொட்டினது போக பேலன்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுருவேன் கீழேயும் கொட்டாது நமத்தும் போகாது அதனால் இந்த மாதிரி கிளிப்பு வாங்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நான் அதையும் இதில் வச்சுருவேன் நான் எல்லாத்துலேயும் அந்த கிளிப் தான் யூஸ் பண்ணுறேன் இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன் 50 ருபீஸ்க்கு நிறைய கிளிப் இருந்தது அமேசான்லேயும் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்
இந்தமாதிரி நம்ம எந்த கடலை மாவு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இந்த கிளிப்பை போட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக லாக் ஆயிரும். அப்போ என்ன ஆனாலும் பொட்டாது. நம்ம இப்படி மடக்கி போய் வச்சிடலாம். கடலை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம இப்படி வச்சிடலாம். வந்து அரிசி மாவு கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் நான் அப்படி கிளிப் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் அது எந்த பூச்சி வச்சு வராமல் இருக்கும். கடலைப்பருப்பு டப்பாவில் போட்டது போக மிச்சம் இருக்குது. இது ஒரு பெருங்காயம் வாங்கினா இன்னொரு பெருங்காயத்தில் ஃப்ரீயாக கிடச்சிது. அதையும் நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பேலன்ஸ் இருக்குது, அதையும் வச்சிடுறேன். இது சாம்பார் பொடி வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஒன்று சீர போகுது, இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு கிளிப் எக்ஸ்ட்ராவே இருக்கு, நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இருக்கு நம்ம சாமான். அது மூடிடலாம். இருக்கும் எல்லாம் எவ்வளோ திங்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ திங்ஸும் இது ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே போயிடுச்சு. எனக்கு இப்போ நல்லா எனக்கு வந்து இடம் நிறைய ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா வெளியே போட்டு வச்சோன்னா பூச்சி வரும், எதா ப்ராப்ளம் வரும், எதுனா உள்ளே சேஃப்டியாக இருக்கும். நம்ம வேணுன்றப்போ இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதில் நான் அடுத்த ரேக் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாஸ்கெட் வந்து நான் ஒரு மூணு வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போது இது வந்து இட்லிக்கு நம்ம ஊற போட்ட அரிசி. நான் இப்போ அதுவும் டிமார்ட்டில் உள்ளது தான், எல்லாமே டிமார்ட்டில் உள்ளது தான். இதை வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. நான் ஊற போடும்போது எடுப்பேன், அது அப்படியே வச்சேன்னா அது வந்து கீழேயில் கொட்டிடும். அதனால் இதில் வைக்கிறேன். இதுவும் இட்லி ரைஸு ஒரு பாக்கெட், இது உடைக்காமல் இருக்கு அப்படி, அதையும் வச்சுருவேன். அப்புறம் கேழ்வரகு தோசைக்கு நான் யூஸ் பண்ணுறது. கேழ்வரகு தோசை நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு அதோடய லிங்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸு பிரியாணி பண்ணுறதுக்கு, அதுவும் இதில் வச்சு செக் பண்ணிடுறேன். அப்புறம் அது போக ஒரு பாக்கெட் ரவை இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணாமல் அதையும் வச்சுருந்தேன். அப்புறம் ஆயில் ஒரு பாக்கெட் இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் இதில் செட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஒரு சைடாக வச்சிடுறேன். இப்போது இதில் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போயாவது ரேராக எடுக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுட்டு டெய்லி யூஸ்க்குள்ள கிளாஸ் ஐட்டம்லாம் நம்ம வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுக்கவும் வைக்கவும் வசதியாக இருக்கும், நமக்கு நல்ல ட்ரையாகவும் ஆயிரும். இதுக்கு அப்புறம் எடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரையரில் ஃபுல்லாக இது நான் கிளாஸ் ஐட்டமாக வச்சாச்சு. ரெண்டாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன். மூணாவது ட்ரையரில் ஃபுல்லாக ஸ்பூனு கரண்டி இந்த மாதிரி கேரட் துருவுறது இதெல்லாம் வச்சு நான் செட் பண்ணிட்டேன். கீழே வந்து மளிகை சாமான் நம்ம வச்சாச்சு ஆல்ரெடி. இங்கே கீழே வந்துட்டு இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே ஃபுல்லாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பிளேட்ஸு எல்லாம் வந்து நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இவ்வளோதாங்க கிச்சன் ஸ்பேஸ், இவ்வளோதான் இருக்குது. இது ஃபுல்லாக நான் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மிஸ்ஸிங் இருக்குது, இவ்வளோதான் என்னோடய கிச்சன் ஸ்பேஸு, கேபினட் ஸ்பேஸு. அப்புறம் இங்கே இது வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து வீடியோ போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எல்லா வேலையும் முடித்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு ஆர்கனைசிங் பண்ணியாச்சு, க்ளீனிங் பண்ணியாச்சு, அப்புறம் சமையல் பண்ணி முடிச்சிட்டோம்.
நம்ம வந்து சோயா கோலா ஒன்றை பண்ணியிருந்தோம், சூப்பராக வந்துச்சு. அதோட லிங்க் வந்து அந்த ரெசிபியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ உட்காந்தாச்சு. இனி நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணணும். நம்ம காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஆப்பத்துக்கு, இப்போ ஆப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக வந்து நம்ம விளையாடலான்னு நானும் ராகுல் உட்காந்துருக்கோம். ரிஷி வந்து வீடியோக்குள்ளே வரல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நம்ம விட்டாச்சு. ரிஷி வந்து கம்பல் பண்ண வேணான்னு விட்டாச்சு, அவன் இன்னொரு நாள் வீடியோக்கு வரான்னு சொல்லியாச்சு. இப்போ நானும் ராகுலும் ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். என்ன கேம்னா மெமரி கேம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க கூட அப்பப்போ கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த கொரோனா டைமில் வீட்லேயே இருக்கிறதுனால நம்ம வெளியே விளையாட விட முடியாது பசங்களை. அதே சமயம் நம்ம பசங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடணும்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் ஒரு சின்ன கேம் தான் இன்றைக்கி நாங்கள் விளையாட போகிறோம். என்ன கேம்னா மெமரி கேம். ராகுலுக்கு அது எல்லாம் தெரியும் டீட்டெயில்ஸாக. இப்போ வந்து நான் ஒரு ஃபுட் நேமாக சொல்லுவேன், நான் ஒரு நேம் சொல்லுவேன். அது வந்து மேக்ஸிமம் மூணு பேர் உட்காந்து விளையாடணும். இன்றைக்கி ரிசீவ் வராதனால நாங்கள் ரெண்டு பேருமே விளையாடுறோம். அது எப்படின்னா நான் ஒரு ஃபுட் நேம் சொல்லுவேன், அவன் நான் ஒரு இப்போது ஒன்று சொன்னேன்னா அவன் வந்து நான் சொன்னதும் இன்னொரு நேமும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்லணும். அப்புறம் நான் வந்து நான் சொன்னது ராகுல் சொன்னது இன்னொரு நேம் ஆட் பண்ணி நாங்கள் விளையாடும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள். இப்போது நான் இப்போது ஒரு ஃபுட் நேம் சொல்கிறேன். இட்லி. இட்லி தோசை. இட்லி தோசை வடை. இட்லி தோசை வடை சப்பாத்தி. இட்லி தோசை வடை சப்பாத்தி. அவுட் ஆயிட்டேன். இதுதாங்க இந்த கேம். சரி, ஃபர்ஸ்ட்லேயே நான் அவுட் ஆயிட்டேன், அதனால இன்னொன்று ஃப்ளவர்ஸ் நேம். ஓகே, ஃப்ளவர்ஸ் நேமா இல்லை வேறு ஏதாவது வச்சுக்கலாமா? அனிமல்ஸ் நேம் வச்சுக்கலாமா? ஓகே, ரொம்ப கஷ்டம்தான். ஃபுட்டுனா கொஞ்சம் ஈஸி, எல்லாருக்கும் வந்துடும். அனிமல்ஸ் நேம்னா ஓகே. லயன். லயன் டைகர். லயன் டைகர் மங்கி. லயன் டைகர் மங்கி எலிஃபண்ட். லயன் டைகர் மங்கி எலிஃபண்ட். ஃபாக்ஸ். லயன் டைகர் மங்கி எலிஃபண்ட் சீதா. ஃபாக்ஸ் விட்டுட்டேன். அவுட் 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 அவுட்டு அவுட் ஆகிட்டான். இந்த டைம் வந்து ராகுல் அவுட் ஆகிட்டான். ஜாலியாக இருக்கும் இந்த கேமை, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னும் ஒரு மூணு நாலு பேர் இருந்தால் வந்து ரொம்ப குழம்பி போயிடும். நம்மளால் வந்து கண்டுபிடிச்சு விளையாடவே முடியாது, என்ன சொன்னாங்கன்னு நம்ம இது பண்ணவே முடியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் ஃபன் டைம் நம்ம விளையாடியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து டின்னருக்கு ரெடி பண்ணணும். டைம் இப்போ என்ன ஆகுமா, 6:30 ஆகிடுச்சு. இன்னும் இருட்டெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. 6:30 ஆகிடுச்சு. அப்படிதாங்க ராகுல். ராகுல் ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லையா? சரி, இங்கே வந்து இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலை மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகலை. நாங்கள் வீட்டிலே தான் பசங்க படிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாளையிலேருந்து பழையபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சண்டேனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ரொட்டீன் விளாக், அதனால தான் நான் சண்டே நான் வந்து ரொட்டீன் விளாக் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் சண்டேயும் போடுவேன், இடையில டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காலையில் அரைச்சி வச்சாச்சு ஆப்பத்துக்கு. விசில் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. பட்டாணி வேக வச்சிட்ருக்கேன், அது விசில் வந்துட்ருக்கு. இப்போ வந்து நான் ஆப்பத்துக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னா, நான் வந்து 2 கப்பு பச்சரிசி, அப்புறம் 1 கப்பு அளவு வடித்த சாதம். நம்ம வந்து காலையில் வச்சுருக்க சாதம் மீதம் இருக்கும் அந்த மாதிரி சாதம், இல்லை பழைய சாதமாக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கப்பளவு சாதம், அப்புறம் 1 துண்டு தேங்காய் நல்லா அரைச்சி எல்லாத்தையும் கலந்துட்டேன். கொஞ்சம் உளுந்து வேணால் போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உளுந்து போட்டோன்னா. ஏன்னா நம்ம சாதம் போட்டுருவோம்ல 1 கப்பு, அதனால் உளுந்து தேவையில்லை. வேணும்னா கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி நான் வந்து வச்சுட்டேன், காலையில் அரைச்சி வச்சேன். இப்போ வந்து நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக தெரியுதுல, இந்த மாதிரி கண்டிஷனில் வந்திருக்கணும். இந்த கண்டன்சன்சியில் வந்திருந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும்.
இப்போ நம்ம பட்டாணி வேக வச்சத வச்சிட்டு இருக்கோம் அடுத்து இப்போ குருமா பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே फ्रेंड्स பட்டாணி குருமா வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டவ்ல வந்து நான் வந்து ஆப்பம் வச்சிருக்கேன் ஆப்பமும் ரெடி இங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ஆப்பம் நான் சொன்ன அந்த பக்குவத்துல போட்டா இந்த மாதிரி அதுவே வந்துரும் அவ்வளோ டேஸ்டியான ஆப்பம் நமக்கு கிடைக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுல போட்டு பாருங்க ஆப்பம் சூப்பரா வரும் ஓகே फ्रेंड्स வாங்க பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து நம்ம ராகுலோட ஒரு மியூசிக்க கேட்க போறோம் அது என்ன பாட்டுன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க ரெடியா ராகுல் ரெடி ஓகே ராகுல் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து ராகுலோட சூப்பரான ஒரு மியூசிக்க கேட்டுட்டு வந்தாச்சு இந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க அப்பதான் வந்து எனக்கு தெரியும் அவன் எந்த அளவுக்கு வாசிக்கறானோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அவன் 1 மந்த் தான் கிளாஸ் போனா அதுலயே இந்த அளவுக்கு அவன் எஃபெக்ட்டா வாசிக்கறான் கொரோனானால டிஸ்டர்ப ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் நான் அவனை வந்து கிளாஸ் அனுப்பி நல்லா டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருந்தா எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்பதான் வந்து அவனுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவன் அது அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடணும் பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு ஃபுல் டே வந்து நாங்க வந்து உங்களோட வந்து ஃபுல் டே வந்து நாங்க உங்களோட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த பாக்குற இந்த வீடியோ பாக்குற எல்லா வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் ஓகே फ्रेंड्स பை